எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் நல்லா மொறு மொறுன்னு ருசியான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்ல தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த இந்த பொட்டுக்கடலை பவுடரை நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பண்ண போகிற இந்த முறுக்குக்கு நம்ம ரேஷன் கடை புழுங்கல் அரிசியும் இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லேயே நம்ம 3 மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, தேவைப்பட்டால் நம்ம லேட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டு வச்சுருக்கிற அந்த பவுலில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புழுங்கல் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பட் இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நான் நல்லா திக்காக அரைச்சதுனால நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே வந்து மாவு ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா வந்து மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் குழைச்சிடக்கூடாது. இப்போது நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை பொறிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து உரலில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சிக்கிறேன். இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக பிழிஞ்சிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக பிழிஞ்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது நம்ம வச்சிருக்கிற பாத்திரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முறுக்களை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இங்கே வந்து நான் 4 முறுக்காக சேர்த்து ஒவ்வொரு பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த முறுக்கை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இத்தனை நாள் ரேஷன் கடையில் புழுங்கல் அரிசி வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனி ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, தீயை சிம்மில் வச்சுட்டு இதில் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க முறுக்கை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்கிற பாத்திரத்தோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம முறுக்கை சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டோன்னா திருப்பி போடும்போது அது உடஞ்சிரும். நம்ம ஒரு பேட்ச் முறுக்கை ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போனா வந்து நம்ம டக்குன்னு எடுத்ததுக்கப்புறம் முறுக்கை ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஒரு பேட்ச் முறுக்கை ஆயிலேருந்து எடுத்த உடனே டக்குன்னு வந்து அடுத்த பேட்சை ஆட் பண்ணிடணும். ஆயில் வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டாலும் முறுக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம சேர்த்த முறுக்கு ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு, இதை நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். தீயை வந்து லோ லெவல்லே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹையாக வச்சுட்டோன்னா இது மேலே மட்டும் பொறிஞ்சு வரும், உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும். பொதுவாக நம்ம பச்சை அரிசியில் முறுக்கு செய்வோம், இது வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சது, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு அரிசியை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி மதியானம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்கே செஞ்சிடலாம். இப்போது முறுக்கு ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சிருச்சு, கலரும் மாறலை. ஸோ இந்த ஆயிலில் உள்ள பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டாலே முறுக்கு பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு சின்ன பேக்கெட் முறுக்கு கூட 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ எதுக்கு நம்ம இனிமேல் கடையில் வாங்கணும், ஓசியில் கிடைக்கிற அரிசியில் ஈஸியாக நாமளே வீட்டில் செஞ்சிடலாமே. இது எண்ணெய் குடிக்காத முறுக்கு, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்டா, நமக்கு பசிக்கிற நேரத்தில் எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ ஒரு பேட்ச் முறுக்கை நான் எடுத்துட்டேன், இதே மாதிரி அடுத்த பேட்சையும் ஆட் பண்ணி இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமே வந்து மாதம் மாதம் ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கும்போது கூடவே சேர்த்து இந்த புழுங்கல் அரிசியை வாங்கிருங்க. ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்த அளவுகளில், அதாவது 1 கப் பொட்டுக்கடலை 1 கப் புழுங்கல் அரிசிக்கு எனக்கு டோட்டலாக இந்த சைஸில் 25 முறுக்கு கிடச்சிது. இப்போ நமக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் செஞ்ச கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த சூப்பரான முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.